ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவரி திங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஈவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்திலேருந்து அவங்களுடைய ஈகோ ட்ரிஃப்ட் அப்படிங்கிற நேமில் லோ காஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்யூட்டர் பைக் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூட்டர் அப்படின்னா பெட்ரோல் பைக் செக்மெண்ட்டில் கம்யூட்டர் பைக் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல கம்யூட்டர் பைக்கா இந்த பைக்கை லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. கம்யூட்டர் பைக்னா என்ன அப்படிங்கறதையும், அது மட்டும் இல்லாம இந்த பியூர் ஈவி ஈகோ ட்ரிஃப்ட்ல என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கற ஏ டு இசட் டீடைல்ஸை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த பியூர் ஈவி ஈகோ ட்ரிஃப்ட் பைக்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு லோ காஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் பைக்கை பொறுத்த வரையும் கம்யூட்டர் பைக் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடியது ஹீரோ ஸ்ப்ளெண்டர், பஜாஜ் பிளாட்டினா அண்ட் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ். இந்த பைக்கெல்லாம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது உங்களுடைய டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப கூட அதிகப்படியான மைலேஜ் தரக்கூடிய பைக்கை தான் பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் முதல் முறையாக இந்த பியூர் ஈவி ஈகோ ட்ரிஃப்ட் பைக் தான் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஈகோ ட்ரிஃப்ட் பைக்கை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கம்பெனில இருந்து டிசைன் செஞ்சு உருவாக்கப்பட்ட பைக் தான் இது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த பைக்ல என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் மிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டெக்னாலஜியை இதுல இவங்க கொடுத்திருக்காங்க. இது ஒரு கம்யூட்டர் ரக எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கறதுனால இந்த டெக்னாலஜி ஒரு முக்கியமானதா இருக்கும். இது இல்லாம இந்த பைக்ல வேற என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சார்ஜிங் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஈகோ ட்ரிஃப்ட் பைக்கில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட டாப் ஸ்பீடை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 75 km/h ஸ்பீடு வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த வகையான மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 kW பவர் இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, AIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய 3 kW பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 km/h அதிகமான ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்க 3 different modes டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், பட் பேட்டரியோட ரேஞ்ச் வந்து குறையும். ஆனா நீங்க இந்த எலக்ட்ரிக் பைக்கை உங்களுடைய டெய்லி யூசேஜுக்கு மீடியமான ஸ்பீட்லேயே ரன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகப்படியான மைலேஜ் இருக்கக்கூடிய 130 km கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பியூர் ஈவி ஈகோ ட்ரிஃப்ட் எலக்ட்ரிக் பைக்கை என்னென்ன கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 different colors லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பிளாக், ப்ளூ, கிரீன், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 4 different colors லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பியூர் ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே தெற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா அண்ட் தென் மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதியிலையுமே ஆல்ரெடி இவங்களுடைய பல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணியும் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பைக்கையும் இவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, இந்த பியூர் ஈவி ஈகோ ட்ரிஃப்ட் எலக்ட்ரிக் பைக்கை அவங்களுடைய ஷோரூம்ஸ்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க, கஸ்டமர்ஸ்க்கு டெஸ்ட் டிரைவ் கூட கொடுத்துருந்தாங்க. அதில் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 months மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 showrooms மேலே இந்தியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரையும் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடியே ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய ஷோரூம்ஸில் போய் டைரெக்டாகவும் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயும் இவங்களுடைய பைக்கை ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த பைக்குக்கான டெலிவரியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போகிற March 1st weekலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. இந்த பைக்கோட பிரைஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா 99,999 லேந்து 1,14,999 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரைஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை பொறுத்து முன்ன பின்ன இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.